ஆமா ஏம்பா, நீ எங்க சாப்பிடுற எங்க படுக்கிற? இல்ல சாப்பிடுறதே கிடையாதா நித்திய உபவாசமா? அண்ணி கையால் ஒரு வேளை, அக்கா கையால் ஒரு வேளை சாப்பிடுறேன், படுக்கிறது குளக்கர மண்டபத்துல. என்ன குளக்கர மண்டபத்திலயா? பாரு நீ சின்ன குழந்தை, ஒன்னம் கோபம் தனிங்கிற வரையிலும் எங்க வீட்டுல வந்து படுத்துக்கோ, நீ அங்கெல்லாம் படுக்க கூடாது. என்ன போல எத்தனையோ பேர் அங்க படுக்கிறாங்க சுவாமி. கந்தன் கோயில் தான் உனக்கு தங்குமிடும், ஆறுமுகனுக்குத்தான் நான் அழைக்கலாம். இதை தவிர வேறெங்கும் நான் வரவும் மாட்டேன், உண்ணவும் மாட்டேன், உறங்கவும் மாட்டேன் சுவாமி. அண்ணா நீங்க மட்டும் மனச மாத்திக்கிட்டு தம்பி எல்லாரும் என்னையே குறை சொல்றீங்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தகப்பனாருடைய பொறுப்பு நிறைவேற்ற வேண்டியவன் நான் இல்லையா? அவனை படிக்க வைக்க வேண்டியது என்னுடைய கடமை இல்லையா? படிக்க வையுங்க, அடியுங்க, உதயுங்க, பள்ளிக்கூட அனுப்புங்க. அதுக்காக அவனை விட்டு விட்டு விரட்டி அவன் இஷ்டம் போல அழிஞ்சுகிட்டு இருந்தா படிப்பு வந்துடுமா? அல்லது நீங்க தான் உங்க கடமை செஞ்சுதாக ஆயிடுமா? என்னமோ நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், அப்புறம் உங்க இஷ்டம். அம்மாவை நான் கூட்டிட்டு போறேன், நாளைக்கு நான் மறுபடியும் வரேன். சாப்பிட வந்துட்டேனே, எதுக்காக நீ கண்ணீர் விடுறீங்க? மத்தவங்க இலையே தண்ணீர் தெளிச்சு சுத்தம் செய்து பரிமாறு, ஆனா உன் இலையே சிறப்பா கண்ணீர் தெளிச்சு கழுவ. தம்பி, இன்னைக்கு உன் தகப்பனார் திதி, பந்துக்கள் சிநேகிதர்கள் பந்தி பந்தியா சாப்பிட்டு போனாங்க. இந்த வீட்டு பிள்ளை பயந்து பயந்து பின்வாசல் வழியா வர்றதும், ஆறி அவளா போற இந்த சோத்தை நான் உனக்கு போடுறதும், இதை நீ சாப்பிடுறதும், அப்பப்பா இதையெல்லாம் நினைக்க நினைக்க நெஞ்சமே விடிச்சிடும் போடுறதுக்கு. இவற்றெல்லாம் உங்க அண்ணா காரணமா இருக்கிறது நினைச்சு பாரு. இதுக்கெல்லாம் காரணம் அவர் இல்ல, நான் தான். அதான் சொல்லுங்க, நீங்க சொல்றபடி நான் செய்யறேன். நிஜமா செய்வியா? கட்டாயம் செய்வேன். நீ படிக்கலங்கிறதுக்காகத்தான் உங்க அண்ணன் உன்னை வீட்டை விட்டு துரத்துனாரு. நீ படிக்கிறேன்னு சொன்னா அவர் கோபம் எல்லாம் பறந்து போயிடும். சரியா நீ, நான் படிக்கிறேன், அண்ணன் சொல்லுங்க. ஆனா ஒண்ணு. என்ன தம்பி? எனக்குன்னு ஒரு தனி அறை கொடுத்துருங்க நீ. சரி தம்பி, அவர்கிட்ட சொல்லி வாங்கித்தரேன். சாப்பிடு. என்ன தம்பி வந்துட்டான்? வந்துட்டானா? சாப்பிட்டானா? சாப்பிட்டான். என்ன சொல்றான்? இனிமே ஒழுங்கா படிக்கிறேன்னு சொல்றான். படிக்கிறேன்னு சொன்னானா? ஆனா அவனுக்கு ஒரு தனி அறை வேணும்னு கேக்குறானே. தனி அறை எதுக்கு? சரி, என்னுடைய மாடி அறையே எடுத்துக்கட்டும், அவன் படிக்கட்டும். படிச்சா சரி. கலங்கமில்லா மனத்துடன் துடிப்போர்க்கு கந்தன் எளிதில் காட்சி தருவான். குழந்தைகள் அழைத்தால் குமரன் குதூகலமாக மயிலேறி விளையாடி வருவான் என்பதெல்லாம் பொய்யா? பொய்யர்கள் மனதில் புகுவதில்லை, காட்சி தருவதில்லை என்கிறார்களே, அதன்படி நான் பொய்யனா? ஏழனுக்கு தரிசனம் தரவில்லை, தாய்முகம் காண தவிக்கும் குழந்தை போல் துடிக்கிறேனே. அனாதை குழந்தை ஆயிடத்தில் அழுவது போல் ஆயிற்றே என் அணுகுள். முருகா, 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 முருகா,
பிரமாதம். ஆனா ஆரம்பத்தில இருந்து அவன் மட்டும் ஒழுங்கா முறையா படிச்சிருந்தா. தம்பி, நீ சோமச்செட்டியார் வீட்டுக்கு போய் என் உடல்நலம் சரியில்லைங்கிறத தெரியப்படுத்து. பிரசங்கத்தை நிறுத்தாம ரெண்டு பாட்டு படிச்சுட்டு வர உன்னை அனுப்பி வச்சதாக சொல்லு. எப்படியும் அடுத்த வாரம் நான் வந்துடுவேங்கிறதையும் சொல்லு. நம பார்வதி பதையே உலகலாம் உணர்ந்து போதற்கரியவன் நில உலாவிய நீர்மலிவேணியன் அலையில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். திருச்சிற்றம்பலம் தெய்வப்புறவர் சேர்க்கிறார் நாயனார் பக்தர் வரலாறுகளை பெரிய புராணம் என பாட ஆரம்பிக்கும் போது தில்லை நடராஜ பெருமான் உலகலாம் எடுத்துக் கொடுத்தார். அம்மைமொழியின் பொருளை ஆராய்வோம். உலகலாம் என்பது எல்லா உலகமும் என பொருள்படும். இதனால் உலகங்கள் பரப்பல என பரப்படுகிறது. அவை எவை எவை என அறிய புகுந்தால் அந்தரங்க உலகு, பகிரங்க உலகு, சாதாரண உலகு, அசாதாரண உலகு, காரண மூல உலகு, காரியபுர உலகு, சக்தி உலகு, அசுர சக்தி உலகு, ஓங்கார சக்தி உலகு, மந்திர சக்தி உலகு, இவ்வாறு 2000 மேற்பட்ட உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன், உணர்ந்து ஓதுவதற்கு அறியவன். கடவுள் ஒன்றா பலவா, இயற்கையா செயற்கையா, உயிர் வடிவமா உடல் வடிவமா, பெண்புறம் என்று முற்றும் உணர முடியாது. உணர்ந்தாலும் அதை மற்றவர் அறியுமாறு சொல்வது அறியது. அதனால்தான் உணர்ந்து ஓதற்கு அறியவன் என்றார். அடுத்து நில உலாவிய நீர்மலி வேணியன். அளக்காத அருமையும் பெருமையும் கொண்ட இறைவன் சந்திரனை தந்திரசிலே தெளித்துள்ளான். ஏன் நிலையற்ற உலக வாழ்விலே தோன்றலும் வளர்தலும் தேய்தலும் மறைதலும் இயற்கையான நிகழ்ச்சிகள் என்பதை தன் செய்கை மூலமே காட்டி சகல உயிர்களுக்கு சந்தோஷமும் ஆறுதலும் அளிப்பவன் சந்திரன். ஜீவராசிகளின் உயிர் உடலில் நிலைத்திருக்க உதவுவது நீர். உணவுகளை உண்டாக்கி தந்து தானும் உணவாகி காக்கும் பெருமை பெற்றது நீர். அதனால்தான் சந்திரனுக்கும் கங்கைக்கும் தன் முடியிலே இடம் கொடுத்து காட்சியளிக்கிறான் இறைவன். அத்தகைய இறைவன் அழகில் ஜோதியன், அளவுக்கு உட்படாத ஜோதி வடிவானவன். ஜோதி சுரூபமான ஆண்டவன் அருப்பெருஞ்சோதி. அத்தகைய அருப்பெருஞ்சோதி யார்? அம்பலத்து ஆடுவான் அம்பலவான், சதானந்த தாண்டவம் ஆடும் சிதம்பரநாதன். ஏன் ஆடுகிறான்? உலகங்களும் கிரகங்களும் நட்சத்திரங்களும் சதா சுழல்கின்றன, அணுக்கள் சுழல்கின்றன, அண்டங்கள் ஆடுகின்றன, உயிர் தாங்கியுள்ள உடம்பில் ரத்த ஓட்டமும் சதா சுழன்று கொண்டே இருக்கிறது. சகல சராச்சரங்களும் தலைத்து வாழ்வதற்காக அவற்றை இயக்கும் நம் அருப்பெருஞ்சோதி தனித்தரும் கருணையால் தாமும் ஓய்வின்றி சதானந்த தாண்டவம் ஆடுகிறார். அவனது மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். சிலம்பு ஒழிக்கும் அவனது மலர்பாதங்களை வாழ்த்தி வணங்குவோம். அம்பலத்தாடுவான் உதயதரத்தால் உலகங்கள் ஆக்கப்படுகின்றன. என்னடா தம்பி இவ்வளவு நேரம் ஆயிட்டது? நேரம் ஒரு மணி இருக்கும்ல? ஆமாங்க. என்னையே பிரசங்கம் செய்ய சொன்னாங்கண்ணா. செய்தா? நான் மாட்டேன்னு செட்டியார் கட்டாயப்படுத்தினாரு. ஆமா, நீ எதை பத்தி பிரசங்கம் பண்ண? திருஞான சம்பந்த சரித்திரம் சொல்ல வேணும்னாங்க. உலகலாங்கிற செய்யுல ஏகாம்பரனை ஏடு பிடிச்சாரு, அதுக்கு அர்த்தம் சொல்ல ஆரம்பிச்சேன். அதுதான் எனக்கு தெரியும். அதுக்கு மேல என்ன சொன்ன, எவ்வளவு நேரம் சொன்னது எனக்கு தெரியவே தெரியாது. ரொம்ப நேரமாச்சு, போதும் நாங்க வந்துட்டேன். இல்லண்ணா, உங்களுக்கு மரியாதை செய்யறது போல செட்டியார் அங்க எனக்கும் பலகாரம் பால் பழம் எல்லாம் கொடுத்தாரு. பாத்தீங்களா, நான் போய் சொன்னேன்ல. ஏதோ பிரசங்கம் நிக்காம நடந்துட்டு. இங்க பாரு, முதல் தடவை பிரசங்கம் செய்யும் போது எப்பவுமே இப்படித்தான். நம்ம நினைவு நமக்கு இருக்க, எதிர உட்கார்ந்துருக்கிறவங்க கூட நம்ம கண்ணுக்கு தெரியும். நம்ம என்ன பேசுறோம்னு ஒரு நிர்ணயம் இருக்காது. நம்ம படிச்சதையெல்லாம் சொல்லணுங்கிற ஆர்வத்துல நேரம் போறது கூட தெரியாம உடறிக்கிட்டே இருப்போம். கேட்கறவங்க உட்கார்ந்துருந்தா சொல்றவங்க கிட்ட சக்தி இருக்குன்னு தானே அர்த்தம். எவ்வளவு பேர் இருந்தாங்கன்னு நாளைக்கு காலையில கேட்டெல்லாம் தெரியும்.
ஏதோ குழந்தை பேச்சு மழலை சொல் மாதிரி மயக்கம் கொடுத்துருக்கும். இல்ல கந்தாமுருகான் ரெண்டு பாட்டு பாடியிருப்பான். உங்களுக்கு யோசனையே புத்தர்க்குமா தான் போகுது. அவன் பிரசங்கத்தை கேட்டு அப்படியே லயிச்சு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ஆமா, பத்து வருஷம் மொழியா படிச்சிருக்கான் பாரு, பிரவாகம் மாதிரி வரும். ஏன் உங்ககிட்ட கேட்டது போதாதா? ஒண்ணு ஒன்பதா சொல்லிட மாட்டானா? சரி விடு, உனக்கு அவனை பத்தி இருக்கிற அபிப்பிராயம் இருக்க, அதுக்கு மேல நான் என்ன சொல்லட்டும்? சபாபதி பிள்ளைவாள், உடம்பு எப்படி இருக்கு? உடம்பு பூர்ணமா குணமாயிட்டது. நாளைக்கு கதைக்கு நான் வந்துடுவேன். அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். இதுக்காக இங்க வந்தே இருக்க வேண்டாமே, நான் வந்து சொல்றதுக்காக இருந்தேன். ஏன் உங்களுக்கு இந்த வீண் கஷ்டம்? வர வேண்டாம்னு சொல்லிட்டு போறதுக்கு தானே நான் வந்திருக்கேன். இல்ல, உடம்பு பூர்ணமா குணமாயிட்டது, நான் கண்டிப்பா நாளைக்கு வந்துடுவேன். சபாபதி பிள்ளைவாள், அன்னைக்கு உங்க தம்பி அனுப்பி வச்சீங்களே, அதுக்கப்புறம் அதை பத்தி நீங்க ஒன்னு விசாரிக்கலையே? விசாரிச்சேன். சில பேர் வந்து நீங்க சந்தோஷப்பட்டதாக சொன்னாங்க, நானும் சந்தோஷப்பட்டேன். பல பேர் சொல்றாங்க இந்த வாரமும் தம்பியே சொல்லட்டும். ஒரே கூப்பாடு சொல்ல போனா தொடர்ந்து தம்பியே சொல்லட்டும் எல்லாரும் அபிப்பிராயப்படுறாங்க. அமோக வரவேற்பு போங்க. என்ன அப்படி முடிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல, உங்க தம்பி உங்க சிஷ்யன் பெருமை எல்லாம் உங்களை சேர்ந்துதானுங்களே. ஆமா, உங்களுக்கு சேர வேண்டியத கொடுத்துடுறேன், தம்பிக்கும் கொடுத்துடுறேன், வெகுமானம் ஏராளமா வரும். சரி, நீங்களே என்ன வேண்டாம் சொல்லும் போது? நானா சொல்றது இல்லீங்க, பத்த கோடிகள் சார்புல ஒரு தூதனா வந்து அவங்களோட அபிப்பிராயத்தை எடுத்து சொல்றேன், அவ்வளவுதான். சரி, நான் அவனையும் அனுப்பி வைக்கிறேன். அதோட பிழைவாய் நீங்க வந்து தம்பிக்கு தெரியாத ஒரு பக்கமா நின்னு அவசியம் கேட்கணும். அடாடாடாடா, கடல் மேட திறந்த மாதிரி கற்பனை வெள்ள சும்மா கடக்கட 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 ஓடுது, எனக்கே புரியுது. அப்போ தம்பி அவசியம் அனுப்பி வைக்கிறீங்களா? நீங்க கண்டிப்பா வாங்க, நீங்க அவசியம் கேட்கணுங்க. சரி வரங்க. ஒன்னும் புரியலையே. நம பார்வதி பதையே. வேதனரிதலை தோங்கமிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொனிய புனிதவாய் மலர்ந்தழுத சீத வளவயர் முகரின் திருஞான சம்பந்த பாத மலர்களை கொண்டு திருத்தொண்டு பரவுவ திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனாரே, திருப்பாத கமலங்களை தலைமை கொண்டு அவரது வரலாற்றை பற்றி ஆரம்பிப்போம். வேதநரி தழைத்தோங்க, பலர் கருதுவது போல் பல தெய்வங்கள் இருப்பதாக வேதநரி குறிப்பிடவில்லை. கடவுள் ஒன்றே. விதவிதமான பாத்திரங்களில் நெருங்கி தொங்கும் வாயு பாத்திரங்களின் உருவத்திற்கேற்றபடி மாறுபடுவது போல் ஆத்மாவும் பற்பல உடல்களில் மாறுபட்ட தோற்றங்களாக காண்கிறது. வாயு வேறு, அது நிறைந்து தங்கும் பாத்திரம் வேறு. இதனையே சைவநதி சாத்திரமாகிய திருமஞ்சனம் ஒன்றே குலம் ஒரே தேவன் என்று அறுதியிட்டு கூறுகிறது. பரம்பொருள் படைப்பின் பல தோற்றங்களான பேதை மானிடர், தங்களுள் உயர்ந்தோர் தாழ்ந்தோர், ஏழை செல்வன் முதலிய பேதங்களை ஏற்படுத்திக் கொண்டு வாழும் வழி வேதநதி அல்ல. வேதநதி காட்டும் வழிகள் உண்மை பேசு, தர்மத்தில் நின்றும் வழுவாதே, தாயை தெய்வமாக்குறது, தந்தையை தெய்வமாக்குறது, குருவை தெய்வமாக்குறது, விருந்தினரை தெய்வமாக்குறது, பிறருக்கு கொடுப்பதை அன்புடன் கொடு, ஜீவகாருண்யம் நம்மிடம் இருக்குமானால் இறைவன் எளியவனாகி நம்மிடம் சிக்கிக் கொள்வான். அன்பே தெய்வம், அருப்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, திருச்சிற்றம்பலம். ஆயிரம் தடவை நீ எனக்கு எடுத்து சொல்லி அவன் ஆண்டவன் அருள் பெற்றவன், அவதார புருஷன், அறிவில் சிறந்தவன் என்ற அபிப்பிராயம் என் மனதில் நிலைக்கவே இல்லை.
அதற்கு என் அகம்பாவமும் அறியாமையும் தான் காரணம். அதோ ராமன் இங்க வர. அருளுடையாருக்கு செலுத்த வேண்டிய அஞ்சலி. தம்பி, நீ தணிகாசல முருகனின் அம்சம், தமிழ் கடவுளின் தனி சுரூபம். உன்னை நான் அநேக விதமாக அலற்படுத்தினேன். அவைகளும் தாங்கள் இப்படி நடந்து கொண்டால் நான் இந்த வீட்டில் எப்படி இருக்க முடியும்? தமிழ் புலவர் தங்களும் தம்பியாய் பிறந்து தங்களுடனே வளர்ந்து குழந்தை புறவு முதல் கேட்ட கேள்வி ஞானத்தினால்தான் எனக்கு தமிழ் ஞானமே ஏற்பட்டது. ஆறுமுகன் அருள் அதை அதிகரிக்க செய்தது. இதில் அதிசயம் எதுவும் இல்லை. தாங்கள் நினைக்கும் அளவுக்கு என்னிடம் என்ன இருக்கிறது? தம்பியாய் அன்பு காட்டுங்கள். அத்தி பூத்த மாதிரி இருக்கு உன்னை பாக்குறது. நீ கிடைச்சப்ப உன்னை ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும்னுட்டு. கேளக்கா. ஏன் தம்பி, கல்யாணம் செஞ்சுக்கிட்டு குடும்பத்துல இருந்துகிட்டே பக்தியோட வாழ்க்கையை நடத்த முடியாதா? நன் முதல் அநேகம் பேர் அன்பர்களும் நண்பர்களும் கேட்கும் ஒரே கேள்வி இதுதான் அக்கா. இது எனக்கு சாதாரணமாயி விட்டது. அவங்க எல்லாரையும் விட எனக்கு இதுல அவசரமும் அக்கறையும் ரொம்ப இருக்கு தம்பி. அக்கா என்று உரிமை இருக்கிறதே. தம்பி, தனத்துக்கு சதா ஓன் நினைப்புதான். நீ என்னை பற்றி சதா சொல்லி சொல்லி நீயாவே இருக்கிறேங்கிறாப்பாவ. தனம் அப்படி சொல்லியிருக்க மாட்டாளே. பணம் சம்பாதிக்காமல், பணத்தின் பெருமை தெரியாமல், சதா பாடிக்கொண்டும் சுற்றி கொண்டும் திரியும் என்னை விரும்புவது சபதமா? எந்த பைத்தியக்கார பெண்ணும் அப்படி செய்திருக்க மாட்டாள். ஐயோ, செஞ்சிருக்காளே, அதுவும் உன்ன போல ஒரு பைத்தியம். என்னமோ எனக்கு தெரிஞ்சது சொல்லிட்டேன், அப்புறம் உன் இஷ்டம்ப்பா. ஆண்டவன் அருள்வானால் யார் தடுக்க முடியும்? ராமலிங்கமா, ராமலிங்கம், ராமலிங்க சுவாமிகள் வரணும், 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 இங்க வரணும். சுவாமிகள் சுவாமி பக்கத்தில் நிற்கணும். சர்வாபீஷ்ட சித்திரஸ்து. நீங்க நம்ம தியாகராஜரை தரிசிக்க வந்தது இந்த திருவத்தூர் செய்த பாக்கியம் என்ன? செட்டியார்வாள் இவாள் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன அப்படி கேட்டுட்டீங்க? அவங்கள தெரியாதவங்க கூட உண்டா உங்களுக்கு? ஒண்ணுமே தெரியுமா? ஆஹா, அவள் நம்ம ஊரை தேடி வந்துட்டாரு. நாமெல்லாம் சேர்ந்து அவரை இங்க கொஞ்ச நாள் தங்கியிருக்க பாடுபடணும். அவசியம் பாடுபட்டுதான் போச்சு. சுவாமிகள் கொஞ்சம் கிருப பண்ணணும். அவன் கட்டளை அதுவானால் அதை யார் தடுக்க முடியும்? அப்படியா? ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அம்பிகே, நீதான் கதி. நான் எங்கு போனேன்? நீ ஊட்டிய வெண்பொங்கலை உண்டவன் தான் அயர்ந்து தூங்கிவிட்டேன். நிம்மதியான தூக்கம். வெண்பொங்கல நான் ஊட்டினானே? என்னப்பா இது, ஏதாவது கனவு கண்டிருப்பேன். கனவா? பின்ன நிஜமா நடந்தது நான் சொல்றேன். நடக்கவில்லை என்று சொல்கிறாயா அக்கா? என்னப்பா இது, ராத்திரி கதை கேட்க போனவங்க இதோ வெடிஞ்சு வீட்டுக்கு வரா? அம்மா, அவர் அந்த கதையில சொன்ன மாதிரி அம்பிகை உன்ன மாதிரி வந்து ஒருவேளை ஊட்டினாலோ என்னமோ. என்னம்மா இது? இது இந்த தாமரை இலையில் தான் அக்கா வெண்பொங்கல் கொண்டு வந்து ஊட்டினாய். நீ எனக்கு ஊட்டவில்லை என்பது உண்மையானால் தாயைப் போல் அன்புடன் ஊட்டியவள். உலகத்திற்கெல்லாம் தாய் அந்த வடிவுடி அம்பிகைதான். அம்பிகையின் கையால் நான் உண்ணும் பாக்கியம் கிடைத்ததற்கு நீதானக்கா காரணம். ஆமாம், நீ வீட்டில் இல்லாமல் போனதினால் தானே அம்பிகையை எனக்கு வந்து ஊட்டினாள். நான் கோவிலே அம்பிகையை வேண்டிக்கிட்டேன். அதான் சரி, வாத்தம் உள்ள போல. அழுத பிள்ளைக்கே பாலுணவ
வழிப்பாள் அழுத பிள்ளைக்கு பாலுண வழிப்பாள் அழுத பிள்ளைக்கு பாலுண வழிப்பாள் அன்னை என்பர்கள் அன்னை என்பர்கள் அன்னை என்பர்கள் தொழுது நின்னடி துதிக்கின்றோர்க்கெனவே தொழுது நின்னடி துதிக்கின்றோர்க்கெனவே துட்டனேனுக்கும் சூழ்ந்தருள் செய்யலாம் துட்டனே சூழ்ந்தருள் செய்யலாம் செழுது மாதவி மலர் திசை மணக்க செழுது மாதவி மலர் திசை மணக்க திகழும் பொற்றியோர் தியாகமாமணியே அழுத பிள்ளைக்கே பாலுண வழிப்பாள் அன்னை என்பர்கள்